ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வண்டி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் துடியலூரில் தாங்க நம்ம புது சைட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பூவோட சீலிங் ஓட் போட்டு மேலே நம்ம கிளே டைல் ரூஃபிங் கேரளா மாடல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஸ்டாரில் சிட் அவுட் மாதிரி ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே கேரளா கிளே டைல் ஓடு போட்டு கீழே பூவோடு போட்டு ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ சைட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இது இந்த ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 3.5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காலுக்கு 3x3 ஸ்கொயரும் ப்ளஸ் கேன்லிவர் உத்தரம் அதெல்லாம் 3x1 ஸ்கொயர் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி செவுத்தில் காடி எடுத்து 4x4 பிளைட் அடித்து ஆங்கிள் போல்ட் அடித்து தான் ட்ரெஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்த வரைக்கும் நம்ம ட்ரெஸ் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு கோடி தான் பண்ணியிருக்கோம். அதாவது கார்னர் டு கார்னர் ஒன் சைடு கோடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி போகிறதுக்கான ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒன் சைடு கோடியாக இறக்கி ட்ரெஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. டாப்பில் ஓடு போகிறதுக்கு நம்ம என்ன பைப் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 1.75 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்ம கீழே சீலிங் ஓடு போடுறதுக்கும் 1.75 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக 1.75 பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த சீலிங் ஓடோட காடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 இன்ச் 3/4 இன்ச்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஆங்கிளரோ இல்லை வேறு ஃப்ளாட்டோ கொடுத்துருக்கலாம். பட் 1.75 பைப் கொடுக்கும்போது நம்ம பெயிண்டிங் அடிக்கும்போது அதை எடுத்து காமிக்கும். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 1.75 பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஓடுக்கு ஃப்ரெண்ட்லாம் எல் டைப்லாம் ஆல் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா தூமானம் அடிக்க போகிறோம். தூமானம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டி சிமெண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். தூமானம் அடிக்க போகிறோம் ஃபைபரில். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 அடி தான் இருக்குது. ஸோ அந்த தூமானம் தான் நம்ம ஃபுல்லாக டோட்டலாக ஸ்க்ரூ தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா, நம்ம ஷீட்டுக்கு அடிக்கிற ஸ்க்ரூலேயே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மற்ற ஸ்டார் ஸ்க்ரூவெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வாஷர் போட்டு அடிக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஸ்க்ரூ பண்ணலாம். நம்ம ஷீட்டுக்கு அடிக்கிற செல்ஃப் ஸ்க்ரூ யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த க்ளே மேக்னெட்டுக்குள்ளே ஏறி லாக்காக இருக்கிறதுனால நம்ம அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தூமானத்துக்கும் டேமேஜ் ஆகாது. நம்ம சீலிங்கோட போட யூஸ் பண்ணியிருக்க பைப் பார்த்திங்கன்னா 1.75 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1.75 பைப் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம கேன்லிவரோட, அதாவது 3x1 அடியில் வச்சு அடிச்சிருக்கோம். ஸோ அது சேர்த்து வைக்கல அடிக்கல. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.25 ஆங்கிலர் யூஸ் பண்ணி நம்ம 1.25 இன்ச் கேப் விட்டு ஆங்கிலரை ஸ்போர்ட் வெல்ட் அடிச்சிருக்கோம். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்கோன்னா, ஆங்கிலர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஆங்கிலர் 50 திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அந்த சீலிங் ஓடில் சின்னதாக காடி எடுத்து உள்ளே லாக் பண்ணிட்டோன்னா கரெக்டாக சீட்டிங் ஆயிரும். கீழேயும் அந்த கட்டிங் எல்லாம் தெரியாது. ஸோ நம்ம சேர்த்து வச்சு அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3x1 1.5 கேப் நம்ம கிரைண்டிங் பண்ண வேண்டியிருக்கும், ஓடு கட் பண்ண வேண்டியிருக்கும், அதிக வேலை. இதாகும்போது நமக்கு கம்மி வேலையில் வெல்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், நம்ம ஓடுக்கும் அதிகமாக கட்டிங் தேவையில்லை. ஸோ ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆங்கிலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சீலிங் ஓடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன் சீலிங் ஓடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாம்பு ஸ்டைலில் வரும். அதேமாதிரி நம்ம மேலே டாப் ஓடு பார்த்தீங்கன்னா நாட்டு சீமை ஓடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தோடு நீட்டமும் கம்மி அகலமும் கம்மி, ரொம்ப சின்ன ஓடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பழைய காலத்தோடு அங்கே ஸ்டாக் இருந்துச்சு அவங்ககிட்ட. ஸோ அதை எடுத்து நம்ம கழுவி பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ட்ரக்சர் வெல்டிங் ஒர்க்கெலாம் டோட்டலாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சீலிங் ஓடு தான் ஏற்ற போகிறோம். ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போலோ கம்பெனி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் கோட் ப்ரைமர் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, வெல்டிங் அடிச்ச இடத்துக்குலாம் நம்ம பிளாக் பெயிண்ட் டச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்காகனா துரும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் சீலிங் கோட் ஏற்றது எப்படின்னு பற்றி ஃபுல்லாக போடுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் போடுங்கள். நம்ம ஒர்க் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.